சிவாய நமக. அனைத்து சகோதர சகோதரிகளுக்கும் வணக்கம். நாம் இந்த பதிவில் குரு பெயர்ச்சி பலன்களை பார்க்க போகிறோம். அதாவது வருகின்ற 2023 தற்பொழுது மீன ராசியில் இருக்கின்ற குரு பகவான் ஏப்ரல் மாதம் 21 மேஷ ராசிக்கு பெயர்ச்சியாகின்றார். குரு பகவானை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா முழு முதல் சுபர், அதாவது பூரண சுபர். நவகிரகங்கள்லேயே பார்த்திங்கன்னா சுப பலன்களை அளிக்கக்கூடிய முதல் கிரகம் அப்படின்னு பார்த்தோம்னா அது குரு பகவான் தான், அதாவது இயற்கை சுபர். ஸோ குரு பகவான் இருக்கிற இடத்தை விட பார்த்திங்கன்னா பார்க்கும் இடத்திற்கு பலம் அதிகம். குரு பகவான் எந்த இடங்களை பார்க்கின்றாரோ அந்த இடங்களை சுபத்துவம் படுத்துவார். அதுவும் இல்லாமல் வலிமையுள்ள ஒரு பாவமாக மாற்றக்கூடியவர். தன்னுடைய 5, 7, 9 பார்வையால் எந்த 3 பாவங்களை பார்க்கின்றாரோ அந்த 3 பாவங்களும் வலிமையுள்ளதாக சுபத்துவம் பெறும் ஒரு அமைப்பாக இருக்கும். ஸோ காரகத்தில் பார்த்தீங்க அப்படின்னா தனக்காரகன், புத்திரக்காரகன், அதே மாதிரி ஒருத்தருக்கு ஆன்மீக விஷயங்கள் அதிகம் வருது அப்படின்னா இந்த குரு பகவான் தான் அதற்கு காரக கிரகமாக இருப்பார். ஒருத்தர் வந்து ரொம்ப பெரிய பணக்காரர், தனவான், கோடீஸ்வரராக இருக்கிறாரு அப்படின்னா கண்டிப்பாக குரு பகவான் அவருடைய ஜாதகத்தில் மிக பெரும் வலிமையுள்ள ஒரு கிரகமாக இருப்பார். 9 இடத்துல யாருக்கெல்லாம் வந்து குரு இருக்கின்றாரோ, வலிமையாக இருக்கின்றாரோ, ஸோ அவர்களுக்கு நிச்சயம் இந்த ஆன்மீக விஷயங்களில் ஒரு ஈடுபாடு இருக்கும். அதே மாதிரி தனுசு ராசியில் காலச்சக்கரத்திற்கு 9 வீடான இந்த தனுசு ராசியில் குரு பகவான் இருப்பவர்களுக்கு நிச்சயம் ஆன்மீக விஷயங்களில் ஒரு நாட்டம் இருக்கும். ஆன்மீக ரீதியிலான ஒரு அனுகிரகம் அப்படின்றது வந்து கண்டிப்பாக இருக்கும். அதாவது குரு பகவானை பொறுத்த வரைக்கும் வருடத்திற்கு ஒரு முறை, அதாவது நமக்கு 12 ராசி கட்டங்கள் இருக்குது இல்லைங்களா, ஸோ வருடத்திற்கு ஒரு முறை ஒரு ராசியிலிருந்து மற்றொரு ராசிக்கு சஞ்சாரம் செய்வார். ஸோ முக்கியமாக பார்த்தோம் அப்படின்னா இந்த குரு பெயர்ச்சி ஆகட்டும், சனி பெயர்ச்சி ஆகட்டும், ராகுகேது பெயர்ச்சி ஆகட்டும், முக்கியமான ஒரு திருப்பத்தை கோச்சாரத்தில் ஏற்படுத்தக்கூடிய கிரகங்கள். ஸோ அதில் குரு பெயர்ச்சி வந்து நம்ம ரொம்பவுமே வந்து எதிர்பார்க்குறோம். ஏதாவது ஒரு நல்ல விஷயங்கள் நடந்துடாதா, ஸோ கோச்சாரத்தில் இருக்கிற இந்த கிரகங்களுடைய மாற்றம்னா ஒரு நல்லதை பண்ணிடாதா அப்படின்ற ஒரு விஷயம் வந்து எல்லாருக்குள்ளேயுமே வந்து இருக்கும். ஸோ இப்போ 12 ராசிகளுக்கான குரு பெயர்ச்சி பலன்கள் எப்படி இருக்கும் அப்படின்றத வந்து நம்ம பார்க்க போகிறோம். துலாம் ராசி. துலாம் ராசி நேயர்கள் சித்திரை 3-4 பாதம், சுவாதி நட்சத்திரத்தின் 4 பாதங்கள், விசாகம் நட்சத்திரத்தின் 3 பாதங்களில் பிறந்தவர்களாக இருப்பீர்கள். ஸோ இந்த குரு பெயர்ச்சியில் பார்த்திங்கன்னா துலாம் ராசி நேயர்களுக்கு சமசப்தமாக 7 இடத்தில் குரு பகவானுடைய சஞ்சாரம் இருக்கின்றது. ஸோ குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு 7 இடத்திலிருந்து உங்களுடைய ராசிக்கு 11 இடமான வெற்றி லாபஸ்தானத்தையும், உங்களுடைய ராசியையும் உங்களுடைய ராசிக்கு 3 இடமான தைரிய வீரியஸ்தானத்தையும் பார்வையிடுகின்றார். ஒரு தொழிலாக இருக்கட்டும், திருமணமாக இருக்கட்டும், வேலையாக இருக்கட்டும், எந்த ஒரு பெரிய விஷயங்களுமே வந்து நடக்கணும் அப்படின்னா உங்களுடைய ஜாதகத்தில் தற்பொழுது நடக்கின்ற அசாபுக்திகளை இயக்கக்கூடிய கிரகங்களுடைய வலிமை எப்படி இருக்கின்றதோ அதை பொறுத்து தான் இந்த கோச்சார கிரகங்களின் பலம் அப்படின்றது வந்து உங்களுக்கு செயல்படும். ஸோ இந்த பாயிண்ட்டை வந்து நீங்கள் எப்பயுமே முதல்ல ஞாபகம் வச்சுக்கணும். கோச்சாரத்தில் வந்து ரொம்ப பிரமாதம், ஆஹா ஊஹோன்னு இருக்குது, இல்லை ரொம்ப கஷ்டமாக இருக்கும், அஷ்டம சனியாக இருக்குது, அர்த்தாஷ்டம சனி இருக்குது, 7.5 சனி இருக்குது அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு முதல்ல உங்களுடைய ஜாதகத்தை ஃபஸ்ட்டு செக் பண்ணிக்கோங்க. ஜாதகத்தில் இருக்கிற கிரகங்களுடைய தசாபுக்திகளின் வலிமையை பொறுத்து தான் கோச்சார கிரகங்கள் செயல்படும். கோச்சார கிரகங்கள் சில நல்ல பலன்களை வழங்குவதாக இருக்கின்ற பட்சத்தில், உங்களுக்கு தசாபுக்திகளும் வலிமையாக இருக்கின்ற பட்சத்தில் ரொம்ப ஸ்ட்ராங்காக நடக்கும் அந்த நல்ல விஷயம். சப்போஸ் உங்களுடைய ஜாதகத்தில் வந்து ஒரு கடுமையான தசாபுக்திகள் நடக்குது அப்படின்னா கோச்சார கிரகங்கள் நிறைய நல்லதுகளை பண்ணுற மாதிரி இருந்தாலும், ஸோ அந்த விஷயம் வந்து உங்களுடைய ஜாதகத்தின் அடிப்படையில் அந்த விஷயங்கள் தடைபடக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. ஸோ அதனால் ஃபஸ்ட்டு நீங்கள் அதை செக் பண்ணிக்கணும். குரு பகவான் 7 இடத்தில், அதாவது கலத்திரஸ்தானத்தில் இருப்பதனால உங்களுடைய ராசியே பார்க்கின்றார். 7 பாவம் அப்படின்றது கலத்திரஸ்தானம், சொசைட்டியை சொல்லக்கூடிய இடம், அதே மாதிரி கூட்டு தொழிலை சொல்லக்கூடிய இடம். திருமணம் நடப்பதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகமாக உண்டு. அதே மாதிரி கணவன் மனைவியினிடையே நெருக்கம் அதிகமாகும். கூட்டு தொழில் செய்யணும்னு நினைக்கிறீங்க, ஒரு நண்பர்களோடு சேர்ந்து நீங்கள் தொழில் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த காலகட்டம் அப்படின்றது உங்களுக்கு உகந்த ஒரு காலகட்டமாக இருக்கும். நிர்வாகத்திறமை அதிகரிக்கக்கூடிய காலகட்டமாகவும் இதற்கும்.
அதே மாதிரி இந்த ஏழாம் இடத்துலேருந்து குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு பதினோராம் இடமான வெற்றி லாபஸ்தானத்தை பார்வையிடுகின்றார். பதினோராம் பாவத்தை குரு பார்க்கறதுனால நீங்கள் தொழில் பண்ணுறீங்க அப்படின்னா லாபம் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு, வேலையில் ஒரு ப்ரமோஷன் ஏற்படக்கூடிய வாய்ப்பு. அதே மாதிரி உங்களுக்கு ஏதாவது கோர்ட் கேஸ் வழக்குகள் வந்து நிலுவையில் இருக்குது, ஸோ அதுக்கு தீர்ப்பு வரணும்னா உங்களுக்கு சாதகமாக ஒரு தீர்ப்பு வரக்கூடிய நிலை இருக்கின்றது. அதே மாதிரி நெருங்கிய நண்பர்களால் உதவிகள் கிடைக்கக்கூடிய விஷயம், நிறைய நாள் மனதில் வந்து உங்களுக்கு ஒரு ஆசைகள் இருக்கும், ஸோ அந்த எண்ணங்கள் ஈடேறுமா அப்படின்றதுல ஒரு ஐயம் இருக்கும். இந்த காலகட்டத்தில் உங்களுடைய ஆசைகள் உங்களுடைய எண்ணங்கள் ஈடேறக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. மூத்த சகோதரத்தால் உதவி கிடைக்கக்கூடிய வாய்ப்பு, பேங்க்கில் ஏதாவது லோன் அப்ளை பண்ணியிருந்தீங்க அப்படின்னா கடன் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு, அதாவது வங்கி மூலமாக ஒரு கடன் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு, எடுத்த காரியங்களில் வெற்றி கிடைக்கக்கூடிய வாய்ப்பு, இதெல்லாமே வந்து இந்த காலகட்டத்தில் துலாம் ராசி நேயர்களுக்கு நடக்கும். ராசியே இந்த குரு பகவான் பார்க்கின்றார். குருவை பொறுத்த வரைக்கும் முழு முதல் சுபர், அதாவது பூரண சுபர். குரு பகவான் டைரக்டாக உங்களுடைய ராசியை பார்க்கறதுனால நீங்கள் எந்த இடத்துல இருக்கீங்களோ, எந்த வேலை செய்கிறீங்களோ, என்ன தொழில் பண்ணுறீங்களோ, இப்போ எந்த இடங்களில் இருக்கீங்களோ அந்த இடத்துல உங்களுடைய புகழ் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு, உங்களுடைய பெயரும் புகழும் அந்த இடத்துல பரவக்கூடிய வாய்ப்பு, ஸோ நிலை பெற்று நிற்கும். இந்த காலகட்டத்தில் ஒரு விஷயம் நீங்கள் செய்கிறீங்கன்னா அதில் கண்டிப்பாக ஒரு பெயர் இருக்கும், புகழ் இருக்கும், அந்தளவுக்கு உங்களுக்கு வருமானமும் இருக்கும், அந்தளவுக்கு உங்களுக்கு லாபமும் இருக்கும். முகமே பார்த்திங்கன்னா ஒரு பிரகாசமாக இருக்கும், ஒரு பொலிவாக இருக்கும்னு சொல்லுவோம் பார்த்திங்களா, அந்தளவுக்கு ஒரு பொலிவை தரக்கூடியவர் தான் இந்த குரு பகவான். ஸோ டைரெக்டாக பார்க்கறதுனால முகப்பொலிவு, வசீகர தோற்றம் இருக்கும். உங்களை பார்த்த உடனே சில விஷயங்கள் வந்து பண்ணக்கூடாதுன்னு நினச்சவங்க கூட இந்த காலகட்டத்தில் பண்ணக்கூடிய ஒரு விஷயம் அப்படின்றது வந்திருக்கின்றது. அதற்கடுத்து பார்த்திங்கன்னா உங்களுடைய ராசிக்கு மூன்றாம் இடமான தைரிய வீரியஸ்தானத்தை குரு பகவான் பார்வையிடுகின்றார். ஸோ கொஞ்சம் வந்து உங்களுக்கு அலைச்சல் இருக்கும், அதே மாதிரி சிறு தூர பிரயாணங்கள் அடிக்கடி இருக்கும், பொழுதுபோக்கு நிகழ்ச்சிகளில் ஈடுபடக்கூடிய வாய்ப்பு, என்ன வேலை செய்கிறீங்களோ அதில் உங்களுடைய தகுதியும் திறமையும் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கும். தெளிவற்ற ஒரு நிலையில் இருந்திருப்பீங்க, ஸோ இவ்வளோ நாளாக என்ன பண்ணலாம் ஏது பண்ணலான்ற ஒரு விஷயம் இருந்திருக்கும், அதாவது தெளிவான ஒரு முடிவெடுக்க முடியாத குழப்பமான மனநிலையில் இருந்திருப்பீர்கள் துலாம் ராசி நேயர்கள். இந்த காலகட்டத்தில் தெளிவான சிந்தனை இருக்கும், தெளிவான ஒரு முடிவெடுக்கக்கூடிய விஷயம் இருக்கும். எந்த ஒரு காரியங்கள் எடுத்தாலும் தெளிவான முடிவெடுக்கக்கூடிய விஷயம், இளைய சகோதர சகோதரிகளால் உதவிகள் கிடைக்கக்கூடிய நிலை, உங்களுடைய புத்தி கூர்மை அதிகரிக்கும், தாயாருடைய உடல் ஆரோக்கியத்தில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது அப்படின்றது நல்ல ஒரு விஷயமாக இருக்கும்.